மையலைன்னு ஒரு சிறிய படம், நண்பர் தான் இயக்குனர் ஜெயராஜ். இப்போ இந்த படத்துக்கு தியேட்டர் கிடைக்கலைங்கிறது தான் பிரச்சனை. ஏன்னா இப்போல்லாம் பெரிய பெரிய படங்களுக்கும் பெரிய பெரிய நடிகர்கள் நடித்த படங்களுக்கும் பெரிய பெரிய இயக்குநர்கள் படங்களுக்கும் தான் தியேட்டர் கொடுக்குறாங்க. சிறிய படங்களுக்கு தியேட்டர் கொடுக்குறதில்ல, மொத்தமாக புறக்கணிக்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு கருண் நடிப்புலாம் கேட்குறோம். நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து பெரிய தியேட்டர்லாம் ஒதுக்குன்னு சொல்லலை. ஒரு காம்பஸ் தியேட்டரில் ஒரு 6 தியேட்டர் இருக்கா, அதில் சில 2 மினி தியேட்டர் இருக்குது. அந்த மினி தியேட்டர்லேயாவது சின்ன படங்களை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள். அது மாதிரி பெரிய பெரிய பண்டிகைகளுக்கு படம் வருது, தீபாவளி பொங்கல்னு பண்டிகை வருது. பொங்கல் நீ பண்டிகைகளுக்கு பெரிய இயக்குனர் இயக்குனர் படத்தையும் பெரிய நடிகர் படத்தையும் ரிலீஸ் பண்ணுங்கள், நீங்கள் கலெக்ஷன் பாருங்கள். ஆனால் ஒரு 3-4 வாரம் கழித்து ஒரு சின்ன கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் ஒரு சிறிய படங்களுக்கு நீங்கள் தியேட்டர் கொடுக்கலாம். ஏன்னா இப்போது பெரிய படங்கள் எல்லாம் சொல்லி வாங்குறீங்க, ஆனால் கோடிக்கணக்கில் வாங்குகிற படங்களும் நிறைய கோடிக்கணக்கில் லாஸ் ஆகுது. ஆனால் எத்தனை விடம் பெரிய படங்கள் லாஸ் ஆனாலும் ஆனால் அதுவும் மைண்டில் தியேட்டர் ஒன்றுக்கெலாம் ஏற மாட்டாது, திரும்ப அதே மாயில் தான் போய் கொடுக்குறாங்க. ஏன்னா பிஸ்னஸ் வியாபாரங்கிறது, சினிமாங்கிற வியாபாரங்கிறது நாங்கள் உணர்ந்த விஷயம்தான். ஆனால் சின்ன படங்கள் அப்படிங்கிற ஒரு கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதில் தான் புதுமையான விஷயம் சொல்ல முடியும், அதில் தான் ஒரு டென் செட்டு உருவாக்க முடியும். புது முயற்சியில் சின்ன படங்கள் தான் எடுக்க முடியும். பெரிய கமர்ஷியல் படங்கள்லாம் புதுமையான முயற்சியில் எடுக்கவே முடியாது. அப்போ சின்ன படங்களுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்து அதை ஊக்குவிச்சா தான் ஒரு புதுமையான படங்களும் புதிய முயற்சியங்களை எடுக்க முடியும். எனக்கு வந்து எனக்கு இந்த பிரச்சனை சந்தித்ததில்லை. நான் இங்கே வந்திருக்கேன்னா என் நண்பர்கள் நிறைய பேர் சின்ன படங்கள் எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ண முடியாது தவிக்கிறாங்க. இன்னொன்று மெஞ்சலகி 2 சாங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் கண்டிப்பாக நானும் தெரியல பார்க்கணும் ஆர்வத்தோடு இருந்தேன். ஆனால் எனக்கு தியேட்டருக்கு கிடைக்கல, ரிலீஸ் பண்ண முடியலன்னா ப்ரொடியூசரும் இயக்குனரும் இப்போ சொல்லும்போது எனக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சினிமாவில் இருக்கு. எத்தனை எத்தனை இயக்குநர்கள் எத்தனை புதிய தயாரிப்பாளர்கள் சிறிய தயாரிப்பாளர்லாம் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு ஒரு தீர்வு வேணும். இப்போ நாங்கள் வந்து தியேட்டர் ஓனர்கிட்ட கருண் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் கேட்குறோம், ஹெல்ப் தான். ஏன்னா எல்லோரும் வட்டிக்கு பணத்தை வாங்கி போட்டு வீட்டு அடமான வச்சு நகை அடமான வச்சு படம் பண்ணுறாங்க, வாழ்க்கை அடமான வச்சு இயக்குனர் இருக்கா புதிய இயக்குநர்கள் அவங்களுக்கு கருண் அடுப்பில் அவங்களுக்கு நீங்கள் வாழ வைங்க. அது தியேட்டர் ஓன நினச்சா தான் முடியும். ஏன்னா இப்போ வந்து முன்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் கையில் முழுமையாக சினிமா இல்லை. இப்போ தியேட்டர் ஓனர்ஸ் கையில் தான் சினிமாவே இருக்குது, ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு இருக்குது. அதனால் தியேட்டர் ஓனர்களுக்கு கருணை காட்டணும்.